ஆன்மீக உள்ள நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிளவ ஆண்டு கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி. இன்று 12 ராசி நேயர்களுக்கும் பலன்களும் பரிகாரங்களும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் குடும்பத்துடன் திருப்தியாக இருப்பதற்கு ஏற்ற ஞாயிற்றுக்கிழமையாக அமைகிறது. குடும்பத்தில் சக குடும்பத்தாருடன் நிம்மதியாகவும் இந்த நாளில் மாலை நேரத்தில் நண்பர்களுடன் வெளியில் செல்லுவதோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாருடன் இனிதே பொழுதை கழிப்பதற்கு இந்த நாள் ஏற்றது. இன்று மேஷராசி அன்பர்கள் காலை நேரத்தில் சூரிய ஹோரையில் சூரிய பகவானுக்கு தீபமேற்றி வழிபட நல்ல ஆரோக்கியமான நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்கள், மிருகசேஷம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருப்தியான நாளாக இருக்கும். இன்று எந்தவிதமான ஒரு வேலை பலு இல்லாமல் குடும்பத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மிகவும் ஒரு ரிலாக்ஸ்டான சந்தேவாக அமைகிறது. இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் வெளியில் செல்லுவதோ அல்லது நண்பர்களுடன் கேளிக்கையாக இருப்பதற்கோ ஏற்ற நாளாக இருக்கும். மிருகசீரிஷம் மற்றும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் உபாதைகள், கண் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே காலை நேரத்தில் சூரிய ஹோரையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் சூரிய பகவானுக்கு தீபமேற்றி வணங்கினால் இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள், இன்று மனதில் நல்ல ஒரு உறுதியுடன் இருக்க வேண்டிய நாளாக அமையும். பல முக்கியமான விஷயங்களை இன்று உங்களுடைய நண்பர்களுடனோ அல்லது வியாபார ரீதியாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று உங்களுக்கு ஆலோசனை பெறுவீர்கள். இந்த நாளில் மன சஞ்சலம் இல்லாமல் முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் குடும்பத்தில் பெரியவர்களின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த யோசனைகள் இன்று நல்ல முடிவை எடுப்பீர்கள். எதிர்பார்ப்புகளில் வெற்றி கிடைக்கும். இன்று பண வரவும் திருப்தி அளிக்கும். இந்த நாள் ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிஷம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று நண்பர்களுடன் உல்லாசமாகவும் உற்சாகமாகவும் இருப்பதற்கு கிரகங்கள் ஏற்றதாக அமைகின்றன. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணியில் உங்களை ஈடுபடுவதற்கு சிறப்பான நாளாக அமைகிறது. இன்று மிதுன ராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபடலாம். பைரவரின் பிரார்த்தனையும் பலன் தரும். கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி அன்பர்களுக்கு காலை நேரத்தில் சற்று மனம் குழப்பமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பிள்ளைகளால் வரக்கூடியதாக அமையலாம். குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்பத்துடன் நிம்மதியாக இருப்பதற்கு இன்று காலை நேரத்தில் சூரிய ஹோரையில் தீபமேற்றி வழிபட்டால் குடும்பம் நிம்மதி பெறும். இந்த நாளில் கடகராசி அன்பர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் நிலம் வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்களுக்கு இன்று பைரவரை பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசினியர்கள், இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷங்கள் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு திருப்தியும் நிம்மதியும் ஏற்படும். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்று சிறப்பான நாளாக அமைகிறது. இன்று இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு நாளாகவே அமையும். இன்று சிவ வழிபாடு சிறப்பு. சிவன் ஆலயத்திற்கு செல்வது, தீபம் ஏற்றுவது ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் ஆரோக்கியம் மேம்பட இது சிறப்படையும். கன்னிராசி அன்பர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு காத்திருக்கிறது. சித்திரை மற்றும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். வாகனம் மாற்றுவது மற்றும் குடும்பத்தாருடன் ஆலோசனைகளை பெறுவது இந்த நாளில் உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாத வெற்றி தர நாளாக அமையும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய கன்னிராசி அன்பர்கள் சிவ வழிபாடு செய்வதோ அல்லது காலை நேரத்தில் சூரியனாரை வணங்குவதோ சிறப்பு. துலாம் ராசி நேர்கள், இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய ஹோரையில் 7 தீபங்கள் ஏற்றி சூரிய பகவானை வழிபடுவது துலா ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு பரிகாரமாக அமையும். திருமணம் தடை இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். மற்றவர்கள் சிவன் ஆலயத்திற்கு செல்வது, தீபம் ஏற்றுவது சிறப்பு. நந்தி பகவானை வணங்குவது துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரும். மாலை நேரத்தில் பைரவர் ஆலயத்திற்கு சென்று பைரவரை பிரார்த்தனை செய்தாலும் இந்த நாள் நல்ல நாள்.
விருச்சிக ராசி நேர்கள், இன்று எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் மனதில் நல்ல ஒரு உறுதியோடும் புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய நோக்கத்துடனும் இந்த நாளை தொடங்குவீர்கள். விருச்சிக ராசி நேர்கள், மனம் லேசாகவும் மற்றபடி குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாகவும் இருக்கக்கூடிய நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காலை முதல் மாலை வரை நல்ல ஒரு மன தெளிவுடன் நீங்கள் இன்று சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபடுவது, அருகம்புல் அர்ச்சனை செய்வது கூடுதல் நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று வெற்றி தரக்கூடிய நாளாக அமையும். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி உறவு மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உரையில் தீபம் ஏற்றுவது, 7 தீபங்கள் ஏற்றி சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யவும். திருமண தடை விலகுவது மற்றும் வேலையில் நல அபிவிருத்தி கிடைப்பது, வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பதற்கும் இந்த நாளில் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஏற்றதாக அமைகிறது. மகர ராசி நேர்கள், இன்று நரசிம்ம பெருமானை பிரார்த்தனை செய்வது சிறப்பு. இன்று காலையில் சூரிய கோரையில் நரசிம்ம பெருமானுக்கு தீபம் ஏற்றி வணங்கினால் 9 தீபங்கள் ஏற்றி நரசிம்ம பெருமானுக்கு தீபம் ஏற்றுவது மற்றும் பானகம் நிவேதனம் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள் வெற்றியான நாளாக நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்வது, ஆலயத்திற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்தியாகும். ஜென்ம சனி உடல் ஆரோக்கியம் மேம்பட மற்றும் கடன் பிரச்சனைகள் கோர்ட் விவகாரங்களிலிருந்து வெளிவருவதற்கு இன்று கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்திருப்பதனால் இந்த நாளில் நீங்கள் நரசிம்மரை பிரார்த்தனை செய்வது சிறப்பு. கும்பராசி நேர்கள், வெற்றி தரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக அமைகிறது இந்த நாள். இன்று வீட்டில் சுப காரியங்கள் செய்வது மற்றும் திருமணத்தில் நீங்கள் கலந்து கொள்வது அனைத்து நன்மைகளையும் கிடைப்பதற்கு இந்த நாள் ஏற்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்களால் மனம் தெளிவு பெறுவது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். படிக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பான நாளாக அமைகிறது. ஆஞ்சநேயரினுடைய பிரார்த்தனை மற்றும் காலை நேரத்தில் சூரிய உரையில் தீபம் ஏற்றுவது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேம்படும். மீனராசி நேர்கள், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சிறப்பு பலன்கள் இன்று உண்டு. உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்று பண விவகாரங்கள், குடும்ப விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் கோர்ட்டில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் அனைத்திற்கும் இன்று குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக உட்கார்ந்து கலந்து ஆலோசிக்க தெளிவு பிறக்கும். இந்த நாளில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்யலாம். பூரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயக பெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபட இந்த நாள் நல்ல நாள். 12 ராசி நேயர்களுக்கும் இன்று ஏற்படக்கூடிய பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். அனைவருக்கும் இறைவனினுடைய அருணால் இந்த நாள் சிறப்பாக அமைய பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.